வெல்கம் டு சந்திரு மேத்ஸ். டெல்லி போலீஸ்ல எம்டிஎஸ் சிவிலியன் போஸ்ட்டுக்கு டோட்டலா 800 அதிகமான வேகன்சி இருக்குது. நம்ம ரீசெண்டா தான் டெல்லி போலீஸ் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட பத்தி வீடியோ கொடுத்துருந்தோம். அந்த வீடியோ கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கமெண்ட்ல வந்து இந்த இந்த போஸ்ட்டுக்கும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அதை பத்தி அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். எம்டிஎஸ் சிவிலியனுக்கான ஏ டு சைட் இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோல வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ நான் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாலே உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன் யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எலிஜிபிளா இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, மற்றவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து இது நார்மலா எஸ்எஸ்சியில வரக்கூடிய எம்டிஎஸ் போஸ்ட் மாதிரி கிடையாது. ஓகே, இந்த எக்ஸாம் எஸ்எஸ்சியில இருந்தா கனெக்ட் பண்ண போறாங்க, ஆனா எஸ்எஸ்சியில தனியா எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். எம்டிஎஸ் அண்ட் ஹவில்தார் அப்படின்னு இப்போ வந்து வந்திருக்கும். ஓகே, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த போஸ்ட்டும் இந்த போஸ்ட்டும் ஒன்றும் கிடையாது, அதுக்கும் இதுக்கும் கம்ப்ளீட்டா டிஃபரன்ஸ் இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸும் சரி, அதுக்கப்புறம் ஜாப் நேச்சரும் சரி. ஓகே, ஏன்னா இந்த டெல்லி போலீஸ் இருக்கக்கூடிய எம்டிஎஸ் சிவிலியன் போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மேனுக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான். இப்ப சிஏஎஸ்எஃப், ஐடிபிபி, சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப்லாம் வந்து ட்ரேட்ஸ்மேனுக்கான ரெக்ரூட்மெண்ட் வரும்ல, அந்த மாதிரி போஸ்ட் தான் இது. ஓகே, குக்கு, வாட்டர் கேரியர், அதுக்கப்புறம் கார்டனர், கார்பண்டர், டெய்லர், அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு ரெக்ரூட் பண்ணக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் தான் இந்த எம்டிஎஸ் சிவிலியன் ரெக்ரூட்மெண்ட். ஓகே, இதுக்கு வந்து பிடபிள்யூ கேண்டிடேட் எலிஜிபிள். மற்ற ட்ரேட்ஸ்மேனுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஓகே, மற்ற ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப்க்குலாம் போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஹைட் இவ்வளோ இருக்கணும், செஸ்ட் இவ்வளோ இருக்கணும், அதுக்கப்புறம் பிசிக்கல் டெஸ்ட்ல நீங்க குவாலிஃபை ஆகணும், அந்த மாதிரி இருக்கும். ஆனா இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் செஸ்ட் எதுவும் மெஷர் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி எந்த ரெக்யூர்மெண்ட்டும் தேவையில்லை. அதுக்கப்புறம் இதுல வந்து பிசிக்கல் டெஸ்ட்டும் கிடையாது. ஓகே, ஸோ அது இன்னொரு அட்வான்டேஜ். ஸோ அப்படிங்கனால உங்களுக்கு நல்ல மார்க் எடுக்க முடிஞ்சிருக்கணும், நீங்க அப்ளை பண்ற ட்ரேடில் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும், அப்படி இருந்தால் உங்களால் வந்து இதில் செலெக்ஷன் ஆக முடியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, எந்தெந்த போஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதையாவது நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் நம்ம எதை பேஸ் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே ரெக்ரூட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2017 டெல்லி போலீஸ் மூலமா கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்ப டெல்லி போலீஸே இதுக்கான ரெக்ரூட்மெண்ட்டை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து எஸ்எஸ்சியில இருந்து இதை வந்து பண்ண போறாங்க, பட் டெல்லி போலீஸ்ல இருக்கக்கூடிய வேகன்சி தான். ஓகே, இந்த 2017 என்னென்ன டீடைல் கொடுத்துருந்தாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோல வந்து டீடைல்ஸ் வந்து பார்க்க போறோம். இதுல நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போஸ்டுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், சிலபஸ் எந்த மாதிரி இருந்திருக்கு, கட் ஆஃப் வந்து 2017 எப்படி இருந்துச்சு, சேஃப் ஸ்கோர் வந்து இந்த வருஷம் நீங்க எவ்வளவு எடுத்தா உங்களால வந்து இதுல செலெக்ஷன் ஆக முடியும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மார்க் எடுக்கிறதுக்கான 70 டே ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு உங்களுக்கு டைம் நிறையவே இருக்குது, பட் 70 டேலே வந்து நம்ம டைம் டேபிள் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, உங்க நீங்க டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டாலும் உங்களால வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும், அந்த அளவுக்கு டைம் இருக்கு. இதுல டோட்டலா வந்து ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா 888 வேகன்சி இருக்கு அப்படிங்க மாதிரி சொல்றாங்க. அடுத்ததா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா 811 வேகன்சி இருக்கு அப்படிங்க மாதிரி சொல்றாங்க. ஸோ எவ்வளவோ, ஆனால் கண்டிப்பாக 800க்கு மேலே இருக்குது, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரப்போ தான் தெரியும். ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அக்டோபர் வரப்போகுது 2023. ஓகே, அப்போ இருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2024 தான் இருக்க போகுது, பிப்ரவரி 6 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 5 மாதத்துக்கு மேலே உங்கள் கையில் வந்து டைம் இருக்குது. ஓகே, 150 நாளுக்கு மேலே டைம் இருக்குது. இந்த டைம் வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் வந்து உங்களால் வந்து கிளியர் பண்ணி போக முடியும். நம்ம 70 நாள் தான் டைம் டேபிள் கொடுத்துருக்கோம், ஆனால் நான் ஒரு நாளுக்கு என்ன ஷெடியூல் கொடுத்துருக்கிறனோ அதை நீங்கள் 2 நாளுக்குன்னு எடுத்துக்கிட்டாலுமே உங்களால் வந்து 140 நாளில் வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்கள் காலேஜ் போய்கிட்டு இருக்கலாம், வேற ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலுமே இந்த எக்ஸாமில் உங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். இப்போவே நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா. ஓகே, இது வந்து ஒரு சில நார்த் இந்தியன் சேனல்லாம் கொடுத்துருந்தது தான், ஆர்டிஏ ரிப்ளை மூலமாக தெரிய வந்தது இந்தந்த மாதிரி வேகன்சி இப்போ வரப்போகிற ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் இது வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ தான் தெரியும். ஆனால் இந்தந்த போஸ்ட்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ என்னென்ன ட்ரேடுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீப்பருக்கு வந்து 254 வேகன்சி, குக்குக்கு வந்து 270 வேகன்சி, தோபி அப்படின்னா வந்து வாஷர்மேன் தான். ஓகே, வாஷர்மேனுக்கு வந்து 104 வேகன்சி, அடுத்ததான் வாட்டர் கேரியருக்கு வந்து 26 வேகன்சி. வாட்டர் கேரியர்னா குக்குக்கு ஹெல்ப், ஓகே, ஹெல்ப்பர். ஓகே, குக்குக்கு ஹெல்ப்பர், காய்கறி வெட்டி கொடுக்குறவர், அதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் கிளீன் பண்ணி கொடுக்குறவர், அந்த மாதிரி குக்குக்கு ஒரு ஹெல்பர் அப்படிங்கிறதான் என்ன சொல்லுவாங்க, வாட்டர் கேரியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மோச்சி அப்படின்னா வந்து ஷூ எல்லாம் தப்பாங்கல்ல, ஷூ தைக்கிறவங்க, பாலிஷ் போடுறவங்க எல்லாம் வந்து மோச்சின்னு சொல்லுவாங்க, அதுக்கு 29 வேகன்சி இருக்குது. மாலி அப்படின்னா வந்து கார்டனர், ஓகே, தோட்டக்காரர். ஸோ இதுக்கு வந்து 28 வேகன்சி இருக்குது. டெய்லருக்கு வந்து 25 வேகன்சி, பார்பருக்கு வந்து 55 வேகன்சி. கலாசி அப்படின்னா ஹெல்பர். ஓகே, இப்போ ஒரு வண்டியில டிரைவர் கலாசி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, வண்டியில ஹெல்பர் இன்னொருத்தர், ஓகே, கிளீனர்னு சொல்லுவோம்.
அதே மாதிரி கலாசி அப்படிங்கிறது வந்து இதுல எந்த எந்த மாதிரி போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாக்டா தெரியல, ஆனா கலாசினா ஹெல்பர் தான். ஸோ அப்ப இதுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஏன்னா நார்மலா ஹெல்பர் தானே அப்படிங்கிறப்ப இதுக்கு ஸ்பெஷல் ஸ்கில் எல்லாம் தேவைப்படாது. ஸோ இதுக்கு வந்து 7 வேகன்சி இருக்குது. கார்பெண்டருக்கு வந்து 10 வேகன்சி, பியூனுக்கு வந்து 1 வேகன்சி, சைக்கிள் மிஸ்திரி, மிஸ்திரினா மெக்கானிக், ஓகே, சைக்கிள் மெக்கானிக் வந்து 1 வேகன்சி, பிஸ்டினா என்னன்னு எனக்கே தெரியல, இதுக்கு வந்து 1 வேகன்சி இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் உண்மை இவ்வளவுதான் கன்ஃபார்மா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளால இப்போதைக்கு சொல்ல முடியாது. நோட்டிபிகேஷன் வர்றப்ப தெரியும், ஓகே, இந்த வேகன்சி மாறலாம், போஸ்ட்டும் மாறலாம். ஓகே, ஆனா இப்போதைக்கு நீங்க இந்த போஸ்ட் இல்லாத உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுல நாலேஜ் இருந்துச்சுன்னா அதுக்கு அப்ளை பண்ணுங்க. இதுல 2017 எப்படி இருந்துச்சுன்னா நீங்க இதுல எல்லா போஸ்ட்டுக்கும் சேர்த்தே அப்ளை பண்ணிக்கலாம், ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா அப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு ட்ரேட்ல தான் வந்து உங்களால வந்து பாஸ் பண்ண முடியும். எனக்கு வந்து குக்கிங்கும் தெரியும், டெய்லரிங்கும் எனக்கு தெரியும், பார்பரிங் அந்த பார்பருக்குள்ள அந்த ஸ்கில்லும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி யாருமே சொல்ல முடியாது. ஓகே, ஸோ ஏதாச்சும் ஒன்றுல நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்றது கரெக்டா இருக்கும். இதுல கண்டிப்பா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும், அப்படி இருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம கோர்ஸ்ல எதுலையும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம ஜிகேக்குன்னு தனியா ஒரு புக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்கோம், அந்த புக்கு எப்படி ஆர்டர் பண்றது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டெல்லி போலீஸ் மட்டும் இல்லாம எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே, டெல்லி போலீஸ் இருக்கக்கூடிய இந்த எம்டிஎஸ் மற்ற எல்லா எக்ஸாமும் இதுல வரும். இந்த மாதிரி எல்லா எக்ஸாமையும் சேர்த்த ஒரு காம்போ டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். டோட்டலா 10,000 அதிகமான டெஸ்ட் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ இதுல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து பாத்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல தனித்தனியா லிங்க் அவைலபிளா இருக்குது. ஓகே, கண்டிப்பா நீங்க டெல்லி போலீஸ்ல கான்ஸ்டபுளுக்கோ இல்லைன்னா இப்போ வரக்கூடாது, இப்போ நம்ம பார்க்க போற அந்த எம்டிஎஸ் சிவிலியன் போஸ்டுக்கோ அப்ளை பண்ண போறீங்க, நீங்க அதுக்காக படிக்க போறீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு வந்து 200 ரூபீஸ் பே பண்ணா 1 இயர் வேலிடிட்டி உண்டு. கோர்ஸுக்கு வந்து 999 பே பண்ணீங்க அப்படின்னா 3 இயர் வேலிடிட்டி உண்டு. புக்கோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 400 ரூபீஸ். ஓகேவா, இப்போ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 18-27 வயசுக்குள்ள இருக்கணும் யூஆர், அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு. அதுவே ஓபிசி கேட்டகரியில் இருந்தால் 30 வயசு வரைக்கும் இருக்கலாம், எஸ்சிஎஸ்சி கேட்டகரியில் இருந்தால் 32 வயசு வரைக்கும் இருக்கலாம். அதே மாதிரி அந்தந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓகே, இதுக்கு பிடபிள்யூ கேண்டிடேட்டுமே எலிஜிபிள் தான். அவங்களுக்கு வந்து யூஆருக்கு வந்து 35 வயசு வரைக்கும், அதுக்கப்புறம் ஓபிசிக்கு வந்து 38 வயசு வரைக்கும், எஸ்சிஎஸ்சிக்கு வந்து 40 வயசு வரைக்கும் இருக்கலாம். இது வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கான ஏஜ் லிமிட். ஓகே, பிடபிள்யூலையுமே எந்தெந்த டிசபிலிட்டி இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தது இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகே, ரெண்டுல ஏதாச்சும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதுமானது. இப்போ இதுல வந்து 2017 என்னென்ன மாதிரி வேகன்சி இருந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இதை நான் கொடுத்ததுக்கு மெயின் காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிடபிள்யூடியில் எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து வேகன்சி இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி. அதாவது இதுல ஓஹெச் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்த்தோ ஹேண்டிகேப் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், ஹச்ச அப்படின்னா வந்து ஹியரிங் ஹேண்டிகேப். இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கவங்க மட்டும்தான் எலிஜிபிள். அவங்களுமே வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே அவங்களுக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து வேகன்சி கொடுக்கல. இப்போ குக்குக்கு வந்து 8 போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஓஹெச் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு மட்டும். வாட்டர் கேரியருக்கு வந்து ஹச்ஹெச் கேட்டகரியில் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணலாம், அவங்களுக்கு 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோங்க தான் பார்த்துக்கலாம். சஃபாய் கர்மச்சாரிக்கு வந்து ஓஹெச் கேட்டகரிக்கும், தோபிக்கு வந்து ஓஹெச் ஹச்ஹெச் ரெண்டு கேட்டகரிக்குமே கொடுத்துருக்காங்க, பார்பருக்கு வந்து ஓஹெச் ஹச்ஹெச் ரெண்டு கேட்டகரிக்குமே கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கான சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். பேசிக் பே வந்து 18,000 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்ஹேண்ட் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டெல்லி அப்படிங்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு அலவுன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அப்போ இன்ஹேண்ட் சேலரி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 30,000 மேலே இருக்கும். ஓகே, 30,000 மேலே ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சேலரி இருக்கும் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே. ஸோ இப்போ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்கும். இதுல எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறச்சு உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்க போகுது. அடுத்ததா இதுல கட் ஆஃப் கிளியர் பண்றவங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். ட்ரேட் டெஸ்ட்ல யாரெல்லாம் குவாலிஃபை ஆகிறீங்களோ அவங்களுக்குலாம் மெடிக்கல் இருக்கும். ஸோ மெடிக்கல் முடிஞ்சக்கப்புறம் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் எடுத்திருந்தீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ 1 by 1 பார்க்கலாம். இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ல எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசனிங்ல இருந்து 25 கொஸ்டின், மேத்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின், அட்வான்ஸ் மேத்ஸ் கிடையாது, அரித்மெட்டிக் மட்டும்தான் இருக்கும். அடுத்ததான் ஜிகேல இருந்து 50 கொஸ்டின், டோட்டலா 100 கொஸ்டின், ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணா 1 மார்க். 2017 இதுக்கு நெகட்டிவ் மார்க் இல்லை, ஆனால் இப்போ எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னால கண்டிப்பா நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தால் 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும், தப்பா அட்டன் பண்ணீங்க, தப்பான ஆன்சர் கொடுத்தீங்க அப்படின்னா. அட்டன் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா 0 மார்க். இதுக்கு வந்து 100 கொஸ்டினுக்கு வந்து 90 நிமிஷம், அதாவது 1.5 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போவும் அந்த மாதிரி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
கொஸ்டின் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தியில் இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து தமிழில் வந்து இதில் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம், தமிழில் கண்டிப்பாக கொஸ்டின் இருக்காது, இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்ததா, இப்போ ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஒரு 2 மாதம் 3 மாதம் கேப் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் இருக்கும், ட்ரேட் டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம இப்போவே மெடிக்கல் டெஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இதில் வந்து நார்மல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி போடாமல் 6x6 வந்து இருக்கணும் விஷன். ஓகே, கண் பார்வை வந்து 6x6 இருக்கணும், அது வந்து இதில் பெட்டர் ஐயில். ஒர்ஸ் ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா 6x36 இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த இதை பார்க்குறப்போ எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே, இது வந்து கண்ணாடி போடாமல் இந்த மாதிரி கண்ணாடி போட்டப்போ 6x9 அப்படின்னு சொல்கிறது வந்து லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்குது. அப்போ இதில் எதுவும் மிஸ்டேக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பெட்டர் ஐயில் 6x6 தானா அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு கன்ஃபார்ம் கிடையாது. ஓகே, பெட்டர் ஐனா என்னன்னா, நீங்கள் ரைட் ஹேண்டராக இருந்தீங்கன்னா ரைட் ஐ தான் பெட்டர் ஐ. ஒர்ஸ் ஐ அப்படின்னா வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஐ வந்து ஒர்ஸ் ஐயா இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டருக்கு வந்து லெஃப்ட் ஐ தான் பெட்டர் ஐ, இன்னொரு ஐ வந்து ரைட் ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்ஸ் ஐயா இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மற்ற உங்களுக்கு மேக்ஸிமம் அதாவது மேஜர் ப்ராப்ளம் எதுவும் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். மற்றபடி இதில் வந்து எஸ்எஸ்சி ஜிடி மாதிரியோ ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் மாதிரியோலாம் மெடிக்கல் டெஸ்ட் இருக்காது, லிபரலாக தான் இருக்கும். ஓகே, நார்மலாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் தான் செக் பண்ணுவாங்க. அடுத்ததா, பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா குக்கு சஃபாய் கரம்சாரிக்கு வந்து ஆர்த்தோபெட்டிக் டிசபிலிட்டி இருக்கிறவங்க எலிஜிபிள், தோபி பார்பருக்கு வந்து ஆர்த்தோபெட்டிக் டிசபிலிட்டி அதுக்கப்புறம் ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருக்கிறவங்க எலிஜிபிள், வாட்டர் கேரியர் போஸ்ட்டுக்கு வந்து ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருக்கிறவங்க எலிஜிபிள். இது வந்து லாஸ்ட் டைம் கொடுத்த நோட்டிஃபிகேஷன் படி. ஓகே, இதில் டிசேபிலிட்டி அப்படின்னா 40% இல்லைனா அதுக்கு மேலே இருக்கிறது தான் வந்து டிசேபிலிட்டி அப்படிங்க மாதிரி எடுத்துக்குவாங்க. ஓகே, அவங்க தான் அந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. அந்த பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு தனியாக வேகன்சி கொடுக்குறாங்கல்ல, அந்த போஸ்ட்டுக்கு சொல்கிறேன். இப்போ ட்ரேட் டெஸ்ட் எந்த மாதிரி இருந்துருக்கு, இதுக்கு முன்னால் அதுக்கு எந்த மாதிரி மார்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரேட் டெஸ்ட்டுக்கு மார்க் கொடுத்தாலும் இந்த மார்க்கை வந்து ஃபைனல் செலெக்ஷனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஃபைனல் செலெக்ஷனுக்கு அந்த எக்ஸாமில் 100 மார்க்குக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத வச்சா ஃபைனல் செலெக்ஷன் இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த ட்ரேட் டெஸ்ட்டில் 20 மார்க்குக்கு இருக்கும் ஒவ்வொரு ட்ரேடுக்குமே, அதில் மினிமம் 10 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ். ஓகே, கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகணும், ஆனால் இந்த மார்க்கை வந்து ஃபைனலாக வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் என்னென்ன மாதிரி உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் குக் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலேஜ் அபவுட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆத்தன்டிக் இந்தியன் டிஷஸ் இன்க்ளூடிங் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் போத், வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே சமைக்க தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு வந்து 3 மார்க்கு. அடுத்ததா நியூட்ரிஷன் வேல்யூ ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபுட் கிரைன்ஸ் பல்சஸ் வெஜிடபிள்ஸ். ஓகே, காய்கறிகள் பருப்பு வகைகளில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் என்னென்ன அது எவ்வளோ இருக்குது அப்படிங்கக்கூடிய நாலேஜ் இருக்கணும், அதுக்கு 3 மார்க்கு. கொஷினும் கேட்பாங்க, ப்ராக்டிக்கலாக அவங்கள வந்து இந்த ட்ரேடுக்குள்ள அந்த இதை வந்து செஞ்சு காட்டவும் சொல்லுவாங்க. இப்போ குக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குக் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, அவங்களே சொல்லிடுவாங்க இந்த மாதிரி ஒரு 10 பேருக்கு வந்து சப்பாத்தி போடு, சப்பாத்தி ரெடி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், இல்லைனா ரைஸ் ரெடி பண்ண சொல்லலாம், இல்லைனா ஏதாச்சும் சிக்கனோ மட்டனோ வந்து வைக்க சொல்லலாம், அந்த மாதிரி எதனாலும் பண்ண சொல்லலாம். ஓகே, அடுத்ததா நாலேஜ் ஆஃப் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் வேரியஸ் எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட். கிச்சனில் என்ன எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட் இருக்க போது மிக்சி கிரைண்டர் அந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ நார்மலாக சப்பாத்தி போடுறதுக்கே கூட ஆட்டோமேட்டிக் மிஷின்லாம் இருக்குது, ஆனால் அது நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டீங்க, அப்படினால அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மற்றபடி சிம்பிளாக இருக்கக்கூடிய மிக்சர் கிரைண்டர்லாம் வந்து ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஸோ அதுக்கு 3 மார்க்கு. அடுத்ததா ஆட்டா கட்டிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ், அதாவது நீடிங் ஆஃப் ஆட்டா மாவு பிசைய தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் கட்டிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் கிரைண்டிங் ஆஃப் ஸ்பைசஸ் அதாவது காய்கறி வெட்ட தெரிஞ்சிருக்கணும், மசாலா அரைக்க தெரிஞ்சிருக்கணும், இதுக்கு வந்து 3 மார்க்கு. ஓகே, வாஷிங் ஆஃப் வெசல்ஸ் யூட்டன்சல்ஸ் யூஸ்டு இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபுட்டு, பாத்திரம்லாம் கரெக்டாக கழுவ தெரிஞ்சிருந்தால் அதுக்கு 3 மார்க்கு. மெயின்டெனன்ஸ் ஆஃப் கிளீன்னஸ் அண்ட் ஹைஜீன் ஆஃப் ஹையஸ்ட் ஆர்டர் இந்த கிச்சன், கிளீனாக நீட்டாக வச்சுருக்கீங்க எல்லாத்தையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க்கு. அவங்களே களைச்சி போட்டுட்டு கூட இதை அரேஞ்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு இந்த நாலேஜ் இருக்குதா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் பரிமாறுறீங்க, சர்விங் த மீல், மேனர் ஆஃப் சர்விங் த மீல் அப்படிங்க மாதிரி கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி நீங்கள் பரிமாறுறீங்க அப்படிங்கிறதுக்கு 2 மார்க்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரேடை பற்றி நம்ம பார்க்கலாம். வாட்டர் கேரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் ஆஃப் கிச்சன் யூட்டன்சில்ஸ் அண்ட் வெசல்ஸ், வாட்டர் கேரியர்னா என்ன, குக்கோட அசிஸ்டண்ட் தான். ஓகே, அப்போ அவருக்கு கண்டிப்பாக பாத்திரம் கழுவ தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு 4 மார்க்கு. ஓகே, ஸ்டோரேஜ் ஆஃப் மெஸ் ஆர்டிகல்ஸ், அதில் இருக்கக்கூடிய காய்கறிகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக ஸ்டோர் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைக்கணும், அதுக்கு 4 மார்க்கு. அதே மாதிரி கிளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு 4 மார்க்கு. வாட்டர் கூலரை வந்து நீங்கள் கரெக்டாக ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு 4 மார்க்கு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பேட்ஸ் இன் டெசர்ட் கூலர்ஸ் அண்ட் இட்ஸ் கிளீனினஸ் ஓகே. ஸோ கூலரில் இருக்கக்கூடிய அந்த பேட் இருக்கும்ல, அதாவது அந்த ஒரு எப்படி இருக்கும், காஞ்ச புல் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் வந்து சேஞ்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஓகே. ஸோ இதுக்கு ஒரு 4 மார்க்கு கண்டிப்பாக. காய்கறிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து கூலர் வச்சுருப்பாங்க, கூலரில் தண்ணி ஊற்றி அது ஓடிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே, அப்போ தான் காய்கறிகள் எல்லாமே வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக அந்த கூலரை உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. டெல்லியில் கண்டிப்பாக சம்மர் சீசனில் பயங்கரமாக வெயில் அடிக்கும் அப்படின்னால இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகே. அடுத்தது சஃபாய் கர்மச்சாரி, சஃபாய் கர்மச்சாரினா யார், ஸ்வீப்பர் தான் ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கிளீனிங் மெட்டீரியல்ஸோட நாலேஜ் இருக்கணும், ஃபினாயில் ஆசிட் எந்தெந்த இதுக்கு என்ன மாதிரி ஆசிட் யூஸ் பண்ணணும், அதை ஒருவேளை நம்ம தப்பாக யூஸ் பண்ணிட்டோம் நம்ம கையில் பட்டுச்சுன்னா என்ன மாதிரி அஃபெக்ட் ஆகும், அதை பற்றின நாலேஜ் இருக்கணும், அதில் என்னென்ன கெமிக்கல் காம்பௌண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கக்கூடிய நாலேஜ் இருக்கணும். அதுக்கு 4 மார்க் ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ குவாலிட்டியாக கிளீன் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு 5 மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக கிளீன் பண்ண சொல்லுவாங்க ஓகே. இதுக்கு ட்ரேட் டெஸ்ட் நார்மலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டாய்லெட்டை வந்து இதை கிளீன் பண்ணு அப்படிங்கிற மாதிரியே சொல்லிடுவாங்க, கிளீன் பண்ணாலே பாஸ் தான் ஓகே. அதை வந்து பண்ணலை அப்படின்னா ஃபெயில் பண்ணிடுவாங்க ஓகே தான். அடுத்ததா டம்பிங் ஆஃப் கார்பேஜ் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர் டிஸ்போசல், குப்பையை வந்து எந்த மாதிரி நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே. அது வந்து மக்கக்கூடியது மக்காத குப்பையில வந்து நம்ம எப்படி டிஸ்போஸ் பண்ணுவோம் அப்படிங்கக்கூடிய நாலேஜ் இருக்கணும், அதுக்கு 2 மார்க்கு. அதுக்கப்புறம் நாலேஜ் டு கிளீன் பிளாக்டு டாய்லெட் சீவர் செப்டிக் டேங்க் அண்ட் பைப்ஸ் எக்ஸட்ரா, இதுக்கு வந்து ஒரு 9 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு அதை பண்ணி காட்ட சொல்லுவாங்க ஓகே, நீங்கள் கிளீன் பண்ணி காட்டினாதான் அவங்களால வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ இதில் 9 மார்க் கொடுத்துருக்காங்கன்னா அதுதான் மீனிங். மோச்சி, மோச்சினா என்னது, ஷூ எல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணுறவங்க கரெக்டாக பாலிஷ் போட தெரிஞ்சிருக்கணும் ஓகே. இதில் வந்து ஸ்டிச்சிங் அண்ட் ரிப்பேர் ஆஃப் ஷூஸ்க்கு வந்து 4 மார்க்கு. அதுக்கப்புறம் அவங்களே நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அந்த நாலேஜ் இருக்குதுன்னா அதுக்கு 4 மார்க்கு. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் லெதர் இருக்குது, வேற என்ன மெட்டீரியல் இருக்குது அப்படிங்கக்கூடிய நாலேஜ் இருக்குதுன்னா அதுக்கு 3 மார்க்கு. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி நெயில்ஸ் த்ரெட்லாம் இருக்குதோ தைக்கிறக்கூடிய அந்த ஊசி இருக்கும்ல அந்த நாலேஜ் இருக்கணும், அதுக்கு வந்து 3 மார்க்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லெதர் சீவிங் மெஷின் ஓகே, இதை தைக்கக்கூடிய அந்த மெஷின் பற்றின நாலேஜ் இருக்குது அப்படின்னா அதுக்கு 3 மார்க்கு. அடுத்ததாக ஹவு டு ப்ரிப்பேர் ஷேட் ஆஃப் எ பர்டிகுலர் லெதர் கலர், அதாவது பாலிஷ் போடுறதான் வேற வேற கலரில் இருக்கும் ஓகே, அந்த கலருக்குள்ள அந்த ஷேடை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், உங்களுக்கு எல்லா கலருக்குமே வந்து டைரெக்டாக அதுக்குள்ள பாலிஷ் வந்து அவைலபிளாக இருக்காது, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு அது தெரியும், ஒரு சில கலர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 கலரை மிக்ஸ் பண்ணி கொண்டு வருவாங்க, அந்த நாலேஜ் இருக்கணும் ஓகே, அதுக்கு ஒரு 3 மார்க்கு ஓகே. அடுத்ததான் தோபினா வந்து வாஷர்மேன் தான், வாஷர்மேன்னாலே மெயினாக உங்களுக்கு அயன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஓகே. வாஷ் பண்ணுறது எல்லாருமே பண்ணிடுவீங்க, ஆனால் அயன் பண்ண தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்க்கு வந்து 6 மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அயனிங் இதுதான் மெயின், இதை தான் செக் பண்ணுவாங்க, 4 மார்க்குன்னு கொடுத்துருந்தாலுமே நார்மலாகவே ட்ரே டெஸ்ட்டில் வந்து இதை தான் செக் பண்ணுவாங்க ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்ரை கிளீனிங் பண்ண தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு 6 மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதுவும் நீங்கள் வந்து எப்படி அப்படிங்கிறத கற்றுக்கோங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா. அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த வாஷிங் மெட்டீரியல்ஸ் என்னென்ன மாதிரி சோப்பு பவுடர்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 மார்க்கு ஓகே. டெய்லர், ஸோ டெய்லருக்கு வந்து நாலேஜ் ஆஃப் கட்டிங் ஸ்டிச்சிங் ஆஃப் காட்டன் டெலிகாட்டன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊலன் யூனிஃபார்ம்ஸ், யூனிஃபார்ம் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு 8 மார்க்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆஃப் ரிப்பேர் ஆஃப் ரெக்டிஃபிகேஷன் மைனர் ஃபால்ஸ் ஆஃப் சீவிங் மெஷின் ஓகே, தையல் மெஷின் இருக்கக்கூடிய மைனர் ஃபால்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும், அந்த நாலேஜ் இருக்கணும், சின்ன சின்னதாக அதில் எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சு அதை சரி பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு 7 மார்க்கு. அடுத்து அதிலே இருக்கக்கூடிய கட்டிங் சீவிங் டூல்ஸ் இருக்கும்ல அதோட நாலேஜ் இருக்குது அப்படின்னா அதுக்கு 5 மார்க்கு. அடுத்த டிராஃப்ட்ரி ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆஃபீஸ் இருக்கும் தான், ஃபைலை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்களா அந்த மாதிரி தான், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர் ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் அதை வந்து கரெக்டாக நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வைக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு வந்து மார்க் உண்டு இதுக்கு ஓகே. இதுக்கு வந்து கண்டிப்பாக இதுக்கு கொஞ்சம் அதிகமான காம்படிஷனும் இருக்கும், கம்மியான வேகன்சி, இந்த ட்ரேடுக்கு வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க, ஏன்னா இதில் ஸ்பெஷலாக ஒரு ஸ்கில் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கல மற்ற ட்ரேடு மாதிரி, அப்படினால இதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க ஓகே. மாலினா யார், கார்டனர் தான் ஓகே. ஸோ அப்போ அந்த தோட்டம் சம்மந்தமாக இருக்கக்கூடிய நாலேஜ் இருக்கணும் ஓகே, எந்தெந்த டைமில் எந்தெந்த எந்தெந்த மாதிரி செடிகளை வந்து வளர வைக்க முடியும், எந்தெந்த மாதிரி உரங்கள் யூஸ் பண்ண தெரியணும், அந்த மாதிரி தான் நார்மலாக இருக்கும் ஓகே. நீங்கள் இதை வந்து பாஸ் பண்ணிட்டு கூட ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். பொக்கே ரெடி பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய டூல்ஸை பற்றின நாலேஜ் இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அதாவது ஒரு சில செடிகளெல்லாம் வந்து நம்ம அழகுபடுத்துகிற மாதிரி கரெக்டாக வெட்டி விடுவோம்ல அந்த மாதிரி அந்த கட் பண்ண தெரிஞ்சிருக்கணும்,
அதுக்கப்புறம் எந்தெந்த விதைகள் வந்து நம்ம எப்பப்போ யூஸ் பண்ணணும், அதை அந்த விதைகளை வந்து எப்படி நம்ம பதப்படுத்தி வைக்கணும் அந்த இது வந்து தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன உரங்கள் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய நாலேஜ் இருக்கணும், அடுத்த எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ், ஃப்ளவர் பிளான்ஸ், சீசனல் பிளான்ஸ் அப்படிங்கக்கூடிய நாலேஜ் இருக்கணும். ஓகே, இந்த சீசன்ல தான் இது வளரும் அப்படிங்கக்கூடிய நாலேஜ் இருக்கணும். அடுத்த பார்பர், பார்பர்னால கண்டிப்பாக ஹேர் கட்டிங் டைரக்டாக பண்ணி காட்ட சொல்லுவாங்க. ஓகே, அங்கே வந்து யாரையாச்சும் அது இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களே வந்து இவனுக்கு ஹேர் கட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி உங்களை பண்ணி காட்ட சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கு 8 மார்க். ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேர் கட்டிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், மசாஜும் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாலேஜ் ஆஃப் பாடி மசாஜ் அதுக்கு வந்து 4 மார்க்கு. அடுத்ததா ஹேர் ட்ரையர், ஹேர் கட்டிங் டூல்ஸ் அந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய அந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்துச்சா அதுக்கு 8 மார்க்கு. கார்பண்டர், நாலேஜ் ஆஃப் ரண்டா இது என்னன்னு எனக்கே தெரியல. ஓகே, நீங்கள் கார்பண்டரா இருந்தால் தான் தெரிஞ்சிருக்கும், இதுக்கு வந்து 4 மார்க்கு. ஆரி யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு 4 மார்க்கு. ஃபிட்டிங் கட்டிங் ஆஃப் இது ஏதோ மிஸ்டேக் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஓகே, பாட்டம் அப்படிங்கிறதான் அப்படி போட்டிருப்பாங்களா இருக்கும், பாட்டம் ஆஃப் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் இல்லைன்னா அதுக்கு வேற ஏதாவது மீனிங் கூட இருக்கலாம். நீங்கள் கார்பண்டரா இருந்தீங்கன்னா இந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நாலேஜ் ஆஃப் உடன் ஜாயின்ஸ், அதுக்கப்புறம் டெக்னிக்காக ஃபிக்ஸிங் பிளைவுட் அண்ட் சன்மைக்கா லேமினேட்ஸ் இதுக்கு வந்து 3 மார்க்கு. நாலேஜ் ஆஃப் கட்டிங் த கிளாஸ் இதுக்கு வந்து 2 மார்க். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்குதுன்னா இது எல்லாமே உங்களால் பண்ண முடியும். ஓகே, இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயுமே நீங்கள் உமன் கேண்டிடேட்டாவோ இல்லைனா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாவோ இல்லைனா எக்ஸர்வீஸ் மேனாவோ இல்லைனா பிடபிள்யூ கேண்டிடேட்டாவோ இருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் இருக்கக்கூடிய டவுட்டாக இருக்கும். எக்ஸாம் சென்டர் வந்து இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி போலீஸ் தான் இதை கண்டக்ட் பண்ணாங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னால. டெல்லியில தான் எல்லா ப்ராசஸும் இருந்துச்சு, எக்ஸாம், ட்ரேட் டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே. ஆனால் இப்போ எஸ்எஸ்சில இருந்து கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறனால எக்ஸாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ரிட்டன் எக்ஸாம் வந்து ஆன்லைன் எக்ஸாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ட்ரேட் டெஸ்ட்டோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லியில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இது வந்து டெல்லியில் நடக்கிறது தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், இது நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ இது நம்மளுக்கு கண்டிப்பாக இது வந்து தெரியாது, ஆனால் அந்தந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அந்த ப்ராசஸ் வர்றப்ப தான் தெரியும். ஓகே, நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படினாலும் செலக்ட் ஆனால் டெல்லியில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னால ட்ரேட் டெஸ்ட்டுக்கு டெல்லிக்கு கூப்பிட்டா போய் அட்டன் பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜிகேல 50, அதுக்கப்புறம் ரீசனிங் மேத்ஸில் வந்து 25 கொஸ்டின் கேட்குறாங்களா, அதில் என்ன சிலபஸ் இருக்கும், என்னென்ன டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு சொல்லி நான் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் லிங்க் ஷேர் பண்ணியிருப்பேன். ஆனால் எக்ஸாக்டாக அது வந்து டெல்லி போலீஸ் எம்டிஎஸ்ல கேட்ட கொஸ்டின் தானே அப்படிங்கிற மாதிரி எனக்கு டவுட்டாக இருந்ததுனால தான் நான் எத்தனை கொஸ்டின் அப்படிங்கிறத கொடுக்கல, ஏன்னா அது வந்து என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியலை. ஓகே, அது வந்து கரெக்டாக கிடைக்கல, நான் நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டேன், ஒருவேளை கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் அந்த இதை வந்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா எஸ்எஸ்சி ஜிடியில் எப்படி கேட்பாங்களோ அந்த லெவலில் தான் கேட்பாங்க. ஓகே, இதுக்கு மேலே டெல்லி போலீஸில் வந்து அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டி லெவல் இருந்திருக்காது, நெகட்டிவ் மார்க் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் நெகட்டிவ் மார்க் இருக்கும், எஸ்எஸ்சியில இருந்து கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னால கண்டிப்பாக டிஃபிகல்ட்டி லெவலுமே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னால நீங்கள் வந்து தெளிவாக படிச்சுக்கிறது நல்லது. ஓகே, ஸோ இப்போ என்னென்ன டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க, ஜிகேல எல்லா டாப்பிக்குமே உண்டு, கரண்ட் அஃபேர்ஸ் உண்டு, ஸ்ட்ராட்டஜிக்கே உண்டு, பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலேருந்து கம்மியாக கொஷின் தான் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த அந்த கொஷினில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலேருந்து 50க்கு ஒரு கொஷின், 2 கொஷின் இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஓகே, நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கே, கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் பயாலஜி. ஓகே, பயாலஜிலேருந்து ஒரு சில கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதில் முக்கியமாக வந்து ஸ்ட்ராட்டஜிக்கே, கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுக்கப்புறம் இந்த 4 சப்ஜெக்ட்லையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, அடுத்த ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருந்த அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் கவுண்டிங்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு 10th லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரேட்ஸ்மேன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து ஃபிகர் கவுண்டிங் கேட்கறதுக்கு வந்து சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால நான் வந்து இதில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த டெல்லி போலீஸ்லேயே கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் ரீசனிங்கில் எந்தெந்த டாபிக் இருந்துச்சோ அதை மட்டும் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை மட்டும் படிச்சுக்கோங்க, டைம் இருந்தால் மற்ற டாப்பிக்கை வந்து படிச்சுக்கிறது நல்லது, ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே வீடியோ கொடுத்துருக்கோம், நம்ம கோர்ஸில் வந்து டாபிக் வைஸ் வீடியோஸுங்கிற ஃபோல்டரில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மற்ற டாபிக் வந்து முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. ஓகே, இது மட்டும்தான் நான் வந்து டைம் டேபிளில் கொடுத்துருப்பேன். அடுத்த மேத்ஸில் வந்து அரித்மெட்டிக் மட்டும்தான், அட்வான்ஸ் மேத்ஸில் மென்சுரேஷன் மட்டும்தான் உண்டு. ஓகே, அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜியாமெட்ரிலாம் கிடையாது. ஸோ இந்த டாபிக் எல்லாமே நீங்கள் வந்து படிச்சுக்கணும். ஓகே, பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் ஸ்டூடண்ட் டிஸ்டன்ஸ், ரேஷியோ ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க்கு, பைப் அண்ட் சிஸ்டம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சிஸ்டம், எல்சிஎம், ஹெச்எஸ்எஃப், இது எல்லாமே வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே,
இப்போ இதுல வந்து டார்கெட் எவ்வளவு வைக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு மேல எவ்வளவு கட் ஆஃப் இருந்திருக்கும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, அபிஷியலா இவ்வளவு கட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. ஆனா செலக்ட் ஆனவங்க செலக்ட் ஆகாதவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதான் இந்த கட் ஆஃப். ஓகே, குக்குக்கு வந்து இந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உத்தேசமா சொல்ற கட் ஆஃப் தான் இது. எக்ஸாக்டா எவ்வளவு அப்படிங்கிறது தெரியல. அவுட் ஆஃப் 100 அப்போ வந்து இடபிள்யூஎஸ் கேட்டகரி கிடையாது 2017ல், அப்படினால அதுக்கு வந்து நம்ம சொல்ல முடியாது. மற்ற கேட்டகரிக்கு பார்க்கணும். அவுட் ஆஃப் 100 எஸ்சிக்கு வந்து 79 இருந்திருக்கு. ஓகே, குக்கு ட்ரேடுக்கு, மற்ற ட்ரேடுக்கு இதை விட கம்மியா தான் இருந்திருக்கும். எஸ்டிக்கு வந்து 75 கட் ஆஃப் இருந்திருக்கு, ஓபிசிக்கு வந்து 80, யூஆருக்கு வந்து 82. அதாவது அவுட் ஆஃப் 100 ஓகே 100க்கு இந்த கேட்டகரிக்கு இவ்வளவு வந்து கட் ஆஃப் வச்சிருந்திருக்காங்க. இந்த வருஷம் நீங்க வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னா சேஃப் ஸ்கோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 75 மார்க்குக்கு மேல எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப நான் ஏன் கம்மியா சொல்றேன், இதை விட ஏன் கம்மியா சொல்றேன் அப்படின்னா இதுக்கு முன்னால டெல்லி போலீஸ்ல வந்து எக்ஸாம் வந்து அந்த அளவுக்கு டஃபா இல்லை. ஓகே, நெகட்டிவ் மார்க்கும் இல்லை. அந்த ரெண்டு ரீசன் வந்து இருக்குது. இப்போ எஸ்எஸ்சில இருந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னால நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுக்கு வந்து 99% வந்து சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கண்டிப்பா இது வந்து டஃபா தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்படிங்கிறனால நீங்க வந்து இதுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கட் ஆஃப் வந்து கம்மி ஆகலாம். ஓகே, இப்போ இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஜிகேல 30 மார்க்கு மேலே எடுக்கணும். 50க்கு 30க்கு மேலே நீங்க கண்டிப்பா எடுக்கணும். ரீசனிங்ல 25க்கு 23க்கு மேலே எடுத்துருங்க. மேத்ஸ்ல 25க்கு 23க்கு மேலே எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா 75க்கு மேலே எடுக்க முடியும். உங்களோட ரா ஸ்கோரே 75க்கு மேலே வருது அப்படின்னா நார்மலைசேஷன் இதுல இருக்கும். அப்போ வந்து உங்களோட மார்க் இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இதை வந்து உங்களோட டார்கெட்டா வச்சுக்கோங்க நீங்க எந்த கேட்டகரியில இருந்தாலும். இப்போ இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கோர்ஸில் வந்து நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஓகே, அதுல வந்து எல்லாமே வீடியோவாகவே அவைலபிளா இருக்குது. எல்லா கிளாஸுமே உங்களுக்கு பேசிக்ல இருந்து டீச் பண்ணியிருப்போம். தமிழில் தான் டீச் பண்ணியிருக்கோம். எல்லா கிளாஸுக்குமான PDFமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஆனால் நீங்க வந்து புக் எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ப்ராக்டிஸ் பண்ணணும்னா வேணா நீங்க கிரண் புக்கோ பினாக்கல் புக்கோ வாங்கிக்கலாம். மற்றபடி சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்ம கோர்ஸே வந்து போதுமானது. கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 999. ஒன் டைம் ஜாயின் பண்ணீங்கன்னா போதும், ஒன் டைம் பே பண்ணீங்கன்னா போதும், 3 இயர் வேலிடிட்டி உண்டு. ஓகே, இதுல வெறுமனே இந்த ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே வரும். எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபுள், ஜிடி, அதுக்கப்புறம் செலெக்ஷன் போஸ்ட், எம்டிஎஸ், அதுக்கப்புறம் இந்த டெல்லி போலீஸ் வரக்கூடிய கான்ஸ்டபிள், அதுக்கப்புறம் இந்த எம்டிஎஸ், அதுக்கப்புறம் மற்ற ரயில்வே எக்ஸாம் ஆர்பிஎஃப், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ் எல்லாமே இதுல வந்து தனித்தனியா இருக்கும். ஓகே, டோட்டலா இதுல வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வீடியோஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000க்கும் மேல இருக்கும். ஓகே, நீங்க புக்கே வாங்கினா எல்லாமே வீடியோவாக அவைலபிளா இருக்கும். இதுல 3 வருஷம் இருக்குது. ஒரு வாட்டி கொடுத்த வீடியோ தான் இருக்கும் அப்படிங்க மாதிரி கிடையாது, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, இப்ப கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல சந்திரமாஸ் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐக்கான் கூட நம்மளோட ஆப் வரும். இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணிட்டு கீழே கோர்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். இதுல ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கறத வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பை நோ அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு யூபிஐ மூலமாவோ கார்டு மூலமாவோ இல்லைன்னா நெட் பேங்கிங் மூலமாவோ பே பண்ணுங்க. பே பண்ணதுக்கு அப்புறம் வீடியோஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்பவும் கோர்சஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்க சூஸ் பண்ணீங்கன்னா மேலே கண்டென்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் வீடியோ இருக்கும், அதை எல்லாருமே பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் தான். அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதில் ஸ்டார்டிங்லேயே டெல்லி போலீஸ், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள், எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரெண்டுக்குமே ஒரே சிலபஸ் தான். நீங்கள் எம்டிஎஸ்க்கு படிக்கிறீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் போர்ஷனை மட்டும் விட்டுருங்க. கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் படிக்கிறீங்கன்னா கம்ப்யூட்டர் போர்ஷனையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இதுக்குள்ள அதாவது எம்டிஎஸ்குள்ள சிலபஸுமே கவர் ஆகும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுலயே வந்து உங்களுக்கு டைம் டேபிளுமே கொடுத்துருப்பேன். கான்ஸ்டபிளுக்கு தனியாக ஒரு டைம் டேபிள், அதுக்கப்புறம் சிவிலியன், எம்டிஎஸ் சிவிலியனுக்கு ஒரு டைம் டேபிள் கொடுத்துருப்பேன். ரெண்டுலேயும் பெருசாக வித்தியாசம் எதுவுமே இருக்காது. இதில் கம்ப்யூட்டர் இருக்காது, இதில் கம்ப்யூட்டர் இருக்கும், அவ்வளோதான். ஓகே, நீங்கள் ரெண்டுக்கும் படிக்கிறீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்குள்ள டைம் டேபிளை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இதுலேயே வந்து உங்களுக்கு ரீசனிங், மேத்ஸ், ஜிகேக்கான வீடியோஸ் வந்து தனித்தனி ஃபோல்டரில் அவைலபிளாக இருக்கும். அதை பார்த்தா போதுமானது. இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கேல இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்ட்ராட்டஜிக்கே இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கேல நம்ம வந்து டாப் 80 டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இதில் இப்போதைக்கு வந்து ஒரு 25 டாபிக் கிட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 50 வீடியோக்கு மேலே போயிடுச்சு, ஆனால் டாபிக் வந்து 25 டாபிக் கிட்ட கம்ப்ளீட்டாக இருக்குது. இந்த எக்ஸாம் வர்றப்போ கண்டிப்பாக இது வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கு முன்னால் கம்ப்ளீட் பண்ணிடுவோம், அதை ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே, இப்போ டெய்லி நீங்க படிக்கிறப்ப நம்ம டைம் டேபிளை ஃபாலோ பண்றப்ப எந்த மாதிரி சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா
நீங்க டெய்லி எந்திரிச்ச உடனே கொஞ்சம் உங்க மைண்ட் வந்து கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். அந்த டைம்ல உங்களுக்கு கடுப்பாகக்கூடிய டாபிக், அதுக்கப்புறம் டக்குன்னு உங்களால வந்து அதை நார்மலா டயர்டா இருக்கக்கூடிய டைம்ல வந்து படிக்க முடியாத டாபிக் வந்து படிக்கணும். ஓகே, அப்படி பார்த்தா ஜிகே வந்து நீங்க டெய்லி மூணு வீடியோ பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ எடுத்த உடனே ஜிகே வந்து முடிங்க. ஓகே, அடுத்ததான் வந்து மேத்ஸ் பாருங்க, அடுத்ததான் ஸ்ட்ராட்டஜி ஜிகேல ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு ஒன்னாவது நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. அடுத்ததான் ரீசனிங், அடுத்ததான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, டெய்லி எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க, அப்பதான் உங்களால வந்து கிளியர் பண்ண முடியும். கரண்ட் அஃபேர் வந்து ஜனவரி 2023ல இருந்து இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுக்கோங்க. பிப்ரவரி 2024ல தான் எக்ஸாம், ஆனா எஸ்எஸ்சில வந்து இப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்லாம் கேட்கறாங்க. ஆனா அட்லீஸ்ட் ஜனவரி 2023க்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேரையும் படிச்சுக்கிறது நல்லது. டெய்லி நீங்க இப்ப 70 நாளுக்குள்ள இந்த டைம் டேபிள கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா டெய்லி 8ல இருந்து 10 மணி நேரம் டைம் கொடுங்க. இல்ல நான் வந்து ஒர்க் போய்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 4 இருந்து 5 மணி நேரமாவது படிங்க. ஓகே, அப்படி படிக்கிறீங்க அப்படின்னா இந்த 70 நாள் டைம் டேபிளே நீங்க வந்து ஒரு 120 நாள் 130 நாளுக்கு வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நான் ஒரு நாள் கொடுத்துருக்கக்கூடிய ஷெடியூலை வந்து 1.5 நாள்லயோ இல்லைன்னா 2 நாள்லயோ வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். அதுக்கு தனியா டைம் டேபிள் கொடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்க நான் கொடுத்துருக்கக்கூடிய டைம் டேபிளே கொஞ்சம் மெதுவாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஓகே, ஸோ டெய்லி என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து அடுத்த நாள் ரிவிஷன் பண்ணிட்டு அடுத்த நாளுக்குள்ள அந்த ஷெடியூலை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஃபுல்லா என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து வாரத்துல ஒரு நாள் வந்து ரிவிஷன் பண்ணுங்க. அடுத்ததா நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ கண்டினியூஸா வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் படிக்காதீங்க. ஓகே, ஒவ்வொரு 45 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி 10 நிமிஷம் வந்து ரெஸ்ட் விட்டுக்கோங்க. ஓகே, அந்த ரெஸ்ட் விடுற டைம்லயே மொபைலை பாக்குறது அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்க வந்து மைண்டை இன்னொரு இடத்துல என்கேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெஸ்ட் எடுங்க, நடந்துட்டு வரலாம், சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க. டெய்லி முடிஞ்ச அளவு வந்து நீங்க பிசிக்கல் ஒர்க் அவுட் வந்து பண்ணுங்க. ஓகே, இதுக்கு பிசிக்கல் கிடையாது தான், ஆனா நீங்க படிக்கிறப்ப நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ் வந்து பண்ணிக்கோங்க. 30 நிமிஷத்துக்கு வந்து டெய்லி பண்ணிக்கோங்க. பாசிட்டிவா இருங்க, வேகன்சி கம்மி தான், ஆனா இதுல வந்து இந்த ட்ரேட்ல நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மெயின் ஃபேக்டர் இருக்குது அப்படிங்கறனால கட் ஆஃப் ரொம்ப ஹையா போகாது. ஆனாலும் நீங்க வந்து ரொம்ப லோவாகவும் எக்ஸ்பெக்ட் பண்ணிடக்கூடாது. ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து இதுல வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம ஒவ்வொரு நாளுக்கும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல் நாள்ல நான் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன், அதை வச்சு நீங்க வந்து கண்டினியூஸா பாத்துக்குவீங்க. ஓகே, இப்போ டே 1ல வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியில 3 கொடுத்துருக்கேன். குவாலிட்டியில டோட்டலா 17 வீடியோ இருக்குது, அதுல 3 வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்ததான் மேத்ஸுக்கு வந்து அல்லிகேஷன்ல 2 வீடியோ இருக்குது, அதுல 1 வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸ்ட்ராட்டஜிக்கல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ முடிஞ்சா 2 வீடியோ பார்த்துக்கோங்க. நம்பர் சீரீஸ் ரீசனிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் சீரீஸ்ல வந்து டோட்டலா 5 வீடியோ இருக்குது, அதுல 1 வீடியோ பார்க்கணும். இப்போ கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் வருது. ஜனவரி 15 வரைக்கும் தான் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் பிப்ரவரியில வந்து பாத்தீங்கன்னா 11 வரைக்கும் தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு வந்து கன்ஃபியூஷன் வருது. ஓகே, இது வந்து எப்படி அப்படின்னா இத்தனை வீடியோ அப்படிங்கக்கூடிய கவுண்ட். ஓகே, இப்போ ஜனவரியில 15 வீடியோ இருக்குதுன்னா ஜனவரி மந்த்துக்குள்ள எல்லா கரண்ட் அஃபேரும் இந்த 15 வீடியோக்குள்ள வந்துடும். ஸோ அப்போ நீங்க 2 வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு நாள் நான் கொடுத்துருக்கக்கூடிய டைம் டேபிளை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. உங்களுக்கு டைம் வந்து ஒரு நாளைக்கு கம்மியாக தான் என்னால் கொடுக்க முடியும், 8 மணி நேரத்துக்கு மேலாம் கொடுக்கறது கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா இது பாதி பாதியாக பிரிச்சுக்கோங்க. ஓகே, அதாவது நான் முதல் நாளில் என்ன கொடுத்துருக்கோன்னா அதை வந்து 2 நாள் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா, ஆனால் கான்ஸ்டபிளுக்கு படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இல்லை, நீங்கள் ஃபுல்லாக படிச்சா ஆகும். இந்த சிவிலியன் போஸ்ட்டுக்கு எம்டிஏ சிவிலியன் போஸ்ட்டுக்கு படிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா டைம் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கக்கூடிய டைம் டேபிள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரீசனிங்க்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர் வந்து இதில் அக்டோபர் வரைக்கும் தான் கொடுத்துருக்கேன், ஆனால் நீங்கள் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு முந்தின மாதம் வரைக்கும் ஜனவரி 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 70 டேவும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக இதில் கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. இதை ஃபாலோ பண்ணுறதுல எதுவும் டவுட் இருக்குது, இது வந்து என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் சந்திரமாஸ் ஆப்லேயே சாட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல வந்து உங்களோட டவுட் வந்து நீங்க கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்குன்னு தனியாக ஒரு டெலகிராம் குரூப்பும் வச்சிருக்கோம், அந்த குரூப்ல கூட நீங்க வந்து கேட்டுக்கலாம். ஓகே, அதாவது நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் லிங்க் வந்து கிடைச்சிடும். இப்போ நீங்க சிலபஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க 70 நாள்லயோ இல்லைன்னா 90 நாள்லயோ சிலபஸை கம்ப்ளீட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நாளில் வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால செலக்ஷன் ஆக முடியும், எப்படி உங்களோட ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் போடணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து திரும்ப திரும்ப சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகே, டாபிக் வைஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸ்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது, அதை வந்து ஃபஸ்ட்டு போடுங்க. அடுத்ததாக செக்ஷனல் டெஸ்ட் போடுங்க, ஃபுல் டெஸ்ட்டும் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஷினையுமே வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து கிடைக்கிறது கஷ்டம், ஆனால் நீங்கள் எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிரிக்குள்ள கொஷினை வந்து போட்டு பார்த்தாலே போதுமானது. ஓகே,
ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 83 சாப்டர் டெஸ்ட் இருக்குது, 15 செக்ஷனல் டெஸ்ட் இருக்குது, 10 ஃபுல் டெஸ்ட் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் பேப்பருமே ஒன்று இதில் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. அது ஃப்ரீ டெஸ்ட் தான், அதை நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்க்கணுனாலும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் டெஸ்ட் சீரீஸ்லேயும் முடிஞ்சால் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ இல்லாட்ட கூட நீங்கள் பின்னால் கூட ஓரளவு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது வந்து கம்மியான வேக்கன்சியாக இருந்தாலும் இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறனால தான் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தமிழில் நம்ம தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம், இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஓகே, நம்ம தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம், அடுத்தடுத்த அப்டேட்டும் நம்ம வந்து கரெக்டாக கொடுப்போம். அதனால் நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.